இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. விஷன் கியா, நம்பகமான பார்வை. இரண்டு பிரதானமான விடயங்களை சொல்ல பாரு. ஒன்று கனடா சொல்லியிருக்கின்ற விடயம், அதுல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன் வைக்கப்பட்டிருக்கிற சீனா மீது. அடுத்ததாக ரஷ்யா பற்றி தன விடயத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகின்றோம். சீனா மீது இந்த குற்றச்சாட்டு கனடா மட்டும்தான் முன்வைக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இல்ல, இந்தியா முன் வச்சது, ஜெர்மன் முன் வச்சது, பிரிட்டன் முன் வச்சது, அமெரிக்கா மாத்திரம் முன் வைக்கல. ஏன்னா இலங்கை கூட முன் வைக்கல. ஆமா, இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் அனுப்பின உபகரணங்கள் மாத்திரம் சீனாவால் தரமானவையாக இருந்திருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஓகே, மற்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட உபகரணங்கள் எல்லாமே தரமற்றவை, எனவே அதனால் தான் அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். எங்களுக்கு விற்க வேண்டும் என்றதுக்காக சீனா தரமற்ற மருத்துவ உபகரணங்களை இப்போது எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்க அப்படின்னு சொல்ல ஒரு குற்றச்சாட்டு எல்லா நாடுகளிலிருந்து முன்வைக்கப்படுகிற. இப்போது கனடாவும் அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த குற்றச்சாட்டை வந்து முன்வைத்திருக்கிறார்கள். இந்த N95 சொல்லப்படுகிற முகக்கவசங்கள் 1,10,00,000 முகக்கவசங்கள் வாங்குவதற்காக ஓர்டர் செய்திருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 1,00,000 மாஸ்க் மட்டுமே, அதாவது முகக்கவசங்கள் மட்டுமே தரமானவையாக இருக்கு அப்படின்னு சொல்லி இப்பொழுது கனடா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சீனா மீது சுமத்தி இருக்கின்றது. எதற்காக கனடா இவ்வளவு கோபமாக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்குதுன்னா, ஏற்கனவே சீனா மீது இன்னொரு குற்றச்சாட்டும் இருந்தது, மருத்துவ பொருட்களை இந்த தருணத்தை பயன்படுத்தி அதிக விலைக்கு சீனா விற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆக அதிக விலைக்கு வாங்கின பொருட்கள் கூட இப்படி தரமற்றவையாக இருக்கின்றதுனால் சீனா மீது உண்மையிலேயே மிக கோபமாக இந்த கருத்துக்களை ஜஸ்டின் ரூடே முன்வைத்திருக்கிறார். ரூடே மாத்திரம் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் நிறைய வந்து சீனா மீது தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருப்பது, தொடர்ச்சியாக சீனா மீதான அந்த பொருட்களுடைய வலிமை இருக்குல்ல, அதன் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் அமைந்திருக்கிறது. வழக்கம் போலவே சைனா மேடுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் வெகு சீக்கிரமே உருவாகி விடுமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் எல்லாருக்கும் உருவாகும். என்னதான் இருந்தாலும் இந்த தருணத்தில் வந்து ஒதுக்கி வைக்க முடியாது. உலக நாடுகள் எல்லாம் பாதிப்படைந்து கொண்டிருக்கின்றன. சைனா கிட்ட தான் இருந்து வாங்க வேண்டிய ஒரு தேவையும் வந்து காணப்படுகிறது. இதுல கனடா சொல்லி இருக்கிற விஷயம் என்ன, 1,600,000 முகக்கவசங்கள் வந்து இப்போது நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது தவிர மீதம் இருக்கின்ற 80,00,000 முகக்கவசங்கள் வந்து தரமற்றவை அப்படின்னு சொல்லி நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மருத்துவமனைகள் வந்து முன்கள பணியில் வந்து ஈடுபடுகின்ற மருத்துவர்களுக்கு சரியான முறையில் வந்து இந்த முகக்கவசங்கள் தரமானதாக வழங்கப்பட வேண்டும். அதை விட மருத்துவ ஆடைகள் எல்லாம் தரமானதாக வழங்கப்பட வேண்டும். எனவே அவர்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் ஆர்டர் செய்தவை தான் இப்போது தரமற்றவையாக இருக்கிறது. எங்களுக்கு இதனால் வந்து நாங்களால் வந்து பயன்படுத்த முடியல. அதனையும் விட இந்த தரமற்ற நாங்கள் கணிக்கப்பட்ட ஆய்வுக்குட்படுத்திய முகக்கவசங்களுக்கு நாங்கள் பணம் செலுத்த போவதில்லை அப்படின்னு சொல்லியும் இப்போது கனடா வந்து சொல்லியிருக்கின்றது. நல்ல விஷயம் தான். ஜஸ்டின் ரூடே மேட்ச் ஃபெயில் நினைக்கிறேன். ஜஸ்டின் ரூடேக்கு கணக்கு எழுதி கொடுத்தவங்க மேட்ச் ஃபெயில் நினைக்கிறேன். இல்ல, சிலவேளை இதுல வேற ஏதாவது ஒரு கணக்கு வந்து இருக்கலாம். நான் வாசிக்கும் போது பார்த்தேன், 80,00,000 மாஸ்க் வந்து தரமற்றவை. சரி, 1,600,000 மாஸ்க் வந்து டெஸ்டிங்ல இருக்கு அப்படின்னா 96,00,000, 10,00,000 மாஸ்க் வந்து நல்லது அப்படின்னு சொன்னா 1,00,000, 1,06,00,000. ஓகே, அப்ப மிச்ச 4,00,000 மாஸ்க் எங்க சொல்லுங்க மச்சான். ரூடே இல்ல, விலங்கில் பதுக்கல் இருந்திருக்கும் தெரியும், அது வந்து கணக்குல வந்து வீட்டை கொண்டு வச்சிருப்பாங்க நமக்கு தேவைப்படும் அப்படின்னு. சரி, அதெல்லாம் விடுவோம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு பிரச்சனை, ஏற்கனவே ஒரு பிரச்சனை, இந்த கொரோனா வைரஸ் வந்து இப்போது ரஷ்யாவை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு எல்லா நேரத்திலையும் போட்டியாக இருக்கக்கூடிய ரஷ்யா வந்து இந்த கொரோனா வைரஸ்லையும் போட்டியாக மாறிவிடும் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏன்னா இன்னும 20,000 மக்கள் மாத்திரமே தேவைப்படுகிறது. இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற ஸ்பெயினை வந்து ஓவர்டேக் பண்ணுவதற்கு, அதிகப்படியான மக்கள் COVID-19 பாதிக்கப்பட்ட நாடுகள் வரிசையில் இரண்டாம் இடத்தில் முன்வருவதற்கு ரஷ்யாவுக்கு தேவைப்படுகிறது. இந்த ஐரோப்பிய நாடுகள் அதிகமாக வந்து பாதிப்படைய ஆரம்பித்த நேரத்தில் ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் அதிகமான தொற்றாளிகள் இனம் காணப்படவில்லை. கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எல்லாம் அங்கே வந்து முன்னெடுக்கப்பட்டன. உடனடியாக முடக்க நிலை வந்து அறிவிக்கப்பட்டது. கடுமையான உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டது. இதனுடைய அடிப்படையில் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் எல்லாம் பார்க்கும் நேரத்தில் என்னதான் ஐரோப்பிய நாடுகள் வந்து இதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரஷ்யா சரியான முறையில் தன்னுடைய நடவடிக்கைகளை முன்னகர்த்துகின்றது. சரியான முறையில் வந்து தன்னுடைய நடவடிக்கை எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறது. COVID-19 தாக்குதல் ரஷ்யா தப்பிவிடும் சொல்லி ஒரு எண்ணக்கருவி வந்து காணப்பட்டது. ஆனாலும் அந்த எண்ணக்கருவை வந்து அப்படியே தவிடுபடியாக்கின்ற விதமாக இப்போது ரஷ்யாவில் அதிகமான தொற்றாளர்கள் தொடர்ச்சியாக இனம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனை எப்படி ரஷ்யா வந்து சமாளிக்க முடியாமல் திணறுகிறது, இது ரஷ்யாவில் வந்து எங்கே இது விடப்பட்ட தவறு அப்படின்னு சொல்லி அதிகமாக யோசிக்கக்கூடிய அளவுக்கு வந்து மாறியிருக்கிறது. உண்மையை சொல்ல போனா புட்டின் மீதான நம்பிக்கையை வந்து இது இழக்கு செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்குமே ரஷ்யால 2,42,000 அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள். இன்றைய நாளில் மாத்திரம் 10,028 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகிறார்கள். 96 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். புட்டினை பொறுத்த வரைக்கும் புட்டின் வந்து பிரதமர் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்திருந்தார். COVID-19 தொடர்பாக எல்லா பொறுப்புகளையும் நீங்களே பார்த்துக்
அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் அவருக்குமே கொரோனா வைரஸ் ஏற்பட்டது வந்து ரஷ்ய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக மாறியிருந்தது. அதை தாண்டி இன்னும் ஒரு அதிர்ச்சி அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. ரஷ்யாவில் இந்த கோவிட் 19 காரணமாக சிகிச்சை பெற்று வந்தவர்களுக்கு இடையே ஒரு தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஆமா, மருத்துவமனையில் வந்து இந்த தீ விபத்து வந்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதனை வந்து சமாளிக்க முடியாமல் கொஞ்சம் திணறுகின்ற சந்தர்ப்பத்தையும் வந்து நாங்கள் இப்போது செய்திகள் மூலமாக வந்து பார்க்க கிடைக்குது. மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்படுகின்ற நோயாளர்களுக்கு பயன்படுத்தப்படுகிற கட்டில்கள் வந்து தீப்பற்றி எரிந்ததாக வந்து சொல்லப்படுகிறது. சாதாரணமாகவே இந்த கோவிட் 19 தொற்றாளர்களுக்கு வென்டிலேட்டர்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வென்டிலேட்டர்கள் மூலமாகத்தான் தீ உருவாகி இருக்கிறது. சரி, ஓகே, வென்டிலேட்டர் வந்து சைனால இருந்து வந்துச்சு அப்படின்னு செக் பண்ணிருக்காங்க. இல்ல, இது வந்து ரஷ்யா மேடு. அதனால ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட அனைத்து வென்டிலேட்டர்களையும் இப்போது பயன்படுத்துவதை நிறுத்தி விட்டார்களாம். மருத்துவமனையில் இருந்து நூற்றுக்கணக்கான நோயாளர்களை வெளியேற்றி வேறு மருத்துவமனைக்கு அனுமதி பெறுவதாகவும் செய்திகள் மூலமாக அறிய கிடைக்கிறது. ஆக இதுவும் ரஷ்யாவுக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறுகிறது.